சம்மந்தி, உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல சம்மந்தி. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேக்கணும். கேளுங்க. உங்க சின்ன பையன் அவரை பத்தி தான். சமையல்காரங்க மீந்த பொருள்லாம் எங்க வைக்கணும்னு கேக்குறாங்க. நம்ம ஸ்டோர் ரூம்ல வைக்க சொல்லு. சரிங்க அத்தை. ஸ்ரீஜா ஒரு நிமிஷமா. இவதான் சிந்தாமணியோட பொண்ணு. இவதான் சஞ்சீவ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. பேர் ஸ்ரீஜா. இவங்க அனுவோட அம்மா. ஹாய் ஆண்டி. சம்மந்தி, ஏதோ சொல்ல வந்தீங்களே. இதுதான் நிச்சய பொண்ணா? நிச்சய பொண்ணு முன்னாடி எப்படி சஞ்சீவ்காக இவங்க தேடின பொண்ணை பத்தி பேசுறது சொல்லுங்க சம்மந்தி. ஒன்றும் இல்லை சம்மந்தி, நாம அப்புறமா இதை பத்தி பேசிக்கலாம். அத்தை, நீங்களே கொஞ்சம் வந்து ஸ்டோர் ரூம் எங்க இருக்குன்னு காட்டுறீங்களா? சரி, நீங்க இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். வா வாங்க அத்தை. இப்ப எதுக்கு நீ அத்தைகிட்ட அபிய பத்தி சொல்ல வர? அபிய பத்திலாம் சொல்ல வரலடி. அவங்க சஞ்சீவ்காக தேடுற பொண்ணு அபியா இருக்குமான்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா, அபின் ஒருத்தி இருக்காங்கிறதே அத்தைக்கு தெரியாது. அதுவும் இல்லாம அபி அவங்க தேடுற பொண்ண இருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்களே தேடுறத நிறுத்திட்டு வேற ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம குழப்பம் பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணும் குழப்பம்லாம் ஒண்ணும் பண்ணல மா. நீ தேவையில்லாம பண்ற இந்த விஷயத்தால என் வாழ்க்கை தான் வீணா போகுது, பாத்துக்கோ. எனக்கும் அனு சொல்றதுதான் சரின்னு படுதுமா. முடிஞ்சு போன விஷயத்துக்கு நீ எதுக்குமா இப்ப மொளம் அடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த பாரு, இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. பா பா பா. தங்கச்சி எப்படி நிச்சயத்தை கூப்பிடுறது? கூப்பிட்டா வராதே, என்ன பண்றது? பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட வேண்டியதான். தங்கச்சி என்னன்னா, ஏன் நிச்சயத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க? எதுக்கு அழறீங்க? சஞ்சீவுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுமா. என்னாச்சு? அது வந்துமா தங்கச்சி, சஞ்சீவுக்கு கேன்சர். அம்மா, கேன்சரா? என்ன ரியாக்ஷன் ஹெவியா இருக்கு. ஓவரா தான் சொல்லிட்டோமோ? கொஞ்சம் குறைச்சுக்குவோம். டாக்டர் வந்து அவனை பார்த்த உடனே நானும் அப்படிதான் நினைச்சேன். அது கேன்சர் எல்லாம் இல்ல, வைரல் ஃபீவர் தானாம்மா. ஜுரம் ஒரு 150 டிகிரி கொதிக்குதாம்மா. என்னது,
150 டிகிரியா? பாத்தியா பாத்தியா, உன்னாலே நம்ப முடியல, என்னாலே நம்ப முடியலம்மா. அவனுக்கு அவ்வளவு ஜுரம், அவன் மேல தண்ணி ஊத்துனா உடனே ஆவியாவதான் பாத்துக்கேன். இப்போ சஞ்சீவ் எங்கண்ணா இருக்கான்? வீட்டுல தாமா இருக்கான். அவ்வளவு ஜுரத்திலையும் டெய்லர் எங்க? டெய்லரை நான் பார்க்கணும், டெய்லர் உன்னை நான் பார்க்கணும். உன் பேரையே சொல்லி புலம்பிட்டு இருக்காம்மா. அந்த மாதிரி நிலைமையில அவனை பார்க்கும்போது எனக்கு ஒரு கவிதை தோணுச்சுமா. ஜுரத்தினால் ஆன புண் கரத்தினால் ஆறாவிடின். அப்படின்னா அர்த்தமாமா முக்கியம். இந்த நேரத்துல நாம குடுக்கிற ஆறுதல் தாமா முக்கியம். எனக்கும் அவனை பார்க்கணும் தான் தோணுது. ஆனா நான் வந்தா அக்காவோட நிச்சயதார்த்தம். அத பத்தி நீ ஏமா கவலைப்படுற? எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணிட்டு தாமா வந்திருக்கேன். பிளானா? ஆமாமா, நான் சொல்றத கேட்டுக்க. என்ன நான் சொல்றது ஓகேவா? இப்பதானே ஒரு வேஷம் போட்டேன், மறுபடியும் ஒரு வேஷமா? என்னமா பண்ண முடியும்? நாம டபுள் ஆக்ஷன் கதையை செலக்ட் பண்ணிட்டோம், நாம என்ன பண்ண முடியும்? அவங்களும் எவ்வளவுதான் யோசிப்பாங்க, அவங்களாலையும் முடியலம்மா. நீ ஏமா யோசிக்கிற? வாமா, ஏதாவது பண்ணுவோம், வாமா. வா வா வா. மார்வாடி டிரஸ் வேற போட சொல்லிட்டீங்க. யாராவது என்கிட்ட பேசினா நான் தமிழ் பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்கம்மா. சிம்பிள் தான், நான் சொல்ற மாதிரி கேளு. உள்ள யார்கிட்டயும் பேசாத, அப்படியே பேசினாலும் தமிழ்லயே பேசு. என்ன இடையில இடையில ஆவோ ஜி, மாதாஜி, பிதாஜி இப்படி ஏதாவது ஜியோ போட்டுக்க. உன்னை இந்தி பண்ணு நம்பிடுவாங்க. நீ பயப்படாத, உள்ள வா. வாமா 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 வாமா. காலி, காலையில இருந்து எங்க போனா இங்க எவ்வளவு வேலை இருக்கு? அக்கா, இந்த பொண்ணு யாரு? இவங்க சஞ்சீவோட ஃப்ரெண்டு. இவங்கள ஃபங்க்ஷன் கூட்டு வர சொன்னா, அதனாலதான் லேட் ஆயிடுச்சுக்கா. இவங்கதான் சஞ்சீவோட அம்மா. வணக்கம் வச்சுக்க. மார்வாடி மார்வாடி. ஓ, நமஸ்தே ஜி. வணக்கம். சஞ்சீவோட ஃப்ரெண்டா? யார் இது? வந்துட்டாடா வைப்ரேட்டரு. ஐயோ, எப்படி சமாளிக்கிறது? சஞ்சீவ்க்கும் மார்வாடி பொண்ணுக்கும் எப்படி பழக்கம்? அது வந்து சின். சஞ்சீவ் பாரிஸ்க்கு போன் வாங்க போனா அப்ப பழக்கம் ஆயிடுச்சு. சஞ்சீவ் எப்ப ஃபாரின் போனா? அட மரமண்ட, ஃபாரின்ல இருக்கிற பாரிஸ்ல, நம்ம சென்னையில இருக்கிற பாரிஸ். ஓ, சென்னையிலயும் ஒரு பாரிஸ் இருக்கா? சுத்தம். ஆமா, ஏன் அந்த பொண்ணு முகத்தை மூடிக்கிட்டு இருக்கா? முகத்தை காட்டுமா பாப்போம். சிங், அவங்க வழக்கப்படி ஆம்பளைங்க அவங்க முகத்தை பார்க்க கூடாது. ஆம்பளைங்க தான் பார்க்க கூடாது? நான் பொம்பளை தானே, நான் பார்க்கலாம்ல. மா, முகத்தை காட்டுமா. நீ பொம்பளைன்னு நீ மட்டும் தான் சொல்லிக்கணும். இந்த பாரு காளி, எனக்கு கோபம் வரும். வச்சுக்காத சிங், அவங்க முகத்தை யாரும் பார்க்க கூடாது, அது அவங்க சம்பிரதாயம். என்ன சிந்தாமணி, அத பாக்க கூடாதுன்னு சொல்றால, விட. சஞ்சீவ் ரூம்ல தான் இருக்கான், நீ போய் பாருமா. காளி, இந்த பொண்ணுக்கு சஞ்சீவ் ரூம் காட்டு. ஆமா, தூஜே தூக்காத்தேயே தானாசனம், புது வீடு இன்னா பால் காய்ச்சனும்.
வாமா. டெய்லர் சஞ்சீவ், உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே ஆகல. உன்னை வர வைக்க தான் அப்படி சொன்னேன். ஏன் இப்படி பண்ற லூசா நீ? என் அக்கா அப்பா அம்மா எல்லாரும் கீழே இருக்காங்க. யாராவது என்ன பார்த்துட்டா என்ன பண்றது? அவர்தான் இப்படி சொல்றாருன்னா நீங்களும் ஏன் இப்படி பண்றீங்க? இங்க பாரு டெய்லர், மனசு முழுக்க உன்னை வச்சுக்கிட்டு என்னால இன்னொருத்தி கையில எல்லாம் மோதிரம் போட முடியாது. நான் உன்னதான் கல்யாணம் பண்ண போறேன். மோதிரம்னு ஒண்ணு போட்டா அது உன் கையில தான் போடுவேன். அதுக்காக தான் உன்னை வர வச்சேன். உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? எப்படி எல்லாரும் முன்னாடியும் நீ என் கையில மோதிரம் போட முடியும்? யாராவது என்ன பாத்திர மாட்டாங்க? பார்க்க மாட்டாங்க டெய்லர். என்ன சொல்ற சஞ்சீவ், எனக்கு புரியல. இரு, நான் புரியற மாதிரி சொல்றேன். நான் ஸ்ரீஜா கையில மோதிரம் போடும்போது மாமா கரண்ட கட் பண்ணிடுவாரு. அந்த நேரம் பார்த்து உன் கையில நான் மோதிரம் போட்டுருவேன். இப்படி பண்ணா உன்னை யாருமே பார்க்க மாட்டாங்க. யோசிக்காத டெய்லர், உன்னை யாருமே பார்க்க மாட்டாங்க. உன்னால உங்க அக்கா லைஃப்க்கு நான் சொல்றேன்ல எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு. ஆமா தங்கச்சி, இப்படி பண்றதுனால எந்த பிரச்சனையும் வராது, நீ பயப்படாத. இங்கே இரு, நான் கூப்பிடும்போது வந்தா போதும். மாமா. ஆ வாமா, பிளானம் போலாம். வாமா. இந்த காளி பைய மார்வாடி பொண்ணு சஞ்சீவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். அதே மாதிரி நடந்துருச்சு. இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதாமா. என்னடி சொல்ற? சஞ்சீவ் அந்த அபி கையில மோதிரம் போடுறேன்னு சொல்றான், அது உனக்கு நல்லதா? நான் சொல்ற மாதிரி பண்ணா சஞ்சீவ் என் கையில தான் மோதிரம் போடுவான். நீ என்ன பண்ண போற? நான் சொல்றபடியே பேசணும். சரி சரியா? நீ போ. வா. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இந்த எங்கேஜ்மென்ட் நடக்க போறதே இல்ல. இது தெரியாம நீங்க உட்கார்ந்து மொபைல் நோண்டிட்டு இருக்க. ஏன், என்னாச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? நிச்சயம் நிக்க போகுது. உன்னை நம்புறதுக்கு உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்ன விஷயம், நல்லா புரியற மாதிரி சொல்லுங்க. அபி எங்கேஜ்மென்ட்க்கு வந்திருக்கா. அபி வந்திருக்காளா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன வாய்ப்பு இல்ல? அப்ப பார்த்த நாங்க என்ன முட்டாளா? இங்க பாரு. நீ நினைச்சிட்டு இருக்கியே என் தங்கச்சி என்ன மீறி எதுவும் பண்ண மாட்டா அப்படி இப்படின்னு, அதெல்லாம் வெறும் நடிப்பு. அவ எதுக்கு தெரியுமா இங்க வந்திருக்கா? எங்கேஜ்மெண்ட் அப்போ சஞ்சீவ் அவ விரல்ல தான் ரிங் போடணுமா,
என் கையில போடக்கூடாதான். சஞ்சீவ் சொல்றான், நான் எல்லாரும் முன்னாடியும் உன் கையில மோதிரம் போட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும், சந்தோஷ் என்கேஜ்மெண்டே நின்னுடும் சொல்றான். ஆனா உன் தங்கச்சி என்ன சொல்றா தெரியுமா? எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவன்னு எனக்கு தெரியாது, நீ என் கையில தான் மோதிரம் போடணும்னு சொல்றா. சஞ்சீவ் அதுக்கு என்ன சொன்னான்? என்ன சொல்லுவான்? நிச்சயத்தப்போ கரண்ட கட் பண்ணி அவ கையில மோதிரத்தை போடுறேன்னு சொல்லிருக்கான். அந்த சஞ்சீவ்க்கு சந்தோஷ் மேல இருக்கிற அக்கறை கூட ஓன் தங்கச்சிக்கு ஓ மேல கிடையாது. நீ ஓன் தங்கச்சியை நம்பி எல்லாம் பண்ண, நாங்க உன்ன நம்பி இருந்தோம், ஆனா இப்போ ஓன் தங்கச்சி எல்லாருக்கும் சேர்த்து ஆப்பு வச்சுட்டான். உன்னை நம்புறதுக்கு இப்ப நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம திரு திரு முழிச்சுட்டு இருக்கோம். Stop it! இதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க. இந்த எங்கேஜ்மெண்ட் நடத்துறது ஏன் பொறுப்பு? சும்மா நடத்துறேன்னு சொன்னா எப்படி எப்படி நடத்துவ? அத முதல்ல சொல்லு. அபிங்க இருந்தாதானே பிரச்சனை? அபிங்க இருக்க மாட்டான், அவகிட்ட நான் பேசிக்கிறேன். இன்னுமா நீ சொன்ன அவ போயிடுவான்னு நினைச்சிட்டு இருக்க? பேசாம அபிய கடத்திடுவோம் பார்ட்னர், அப்போதான் நம்ம நினைச்ச மாதிரி நிச்சயம் நடக்கும். கடத்துறது ஓகே, எப்படி கடத்துறது? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எங்க கிட்ட ஆள் இருக்கு, நான் வர சொல்றேன். அவனுங்க சத்தம் இல்லாம வேலையை முடிச்சிருவானுங்க. வர சொல்லுங்க. அபிய கடத்தி மறைச்சு வச்சிருவோம். அபிய காணோன்னதும் சஞ்சீவ் நம்ம மேல கண்டிப்பா சந்தேகப்படுவான். அப்படி அவன் சந்தேகப்பட்டு நம்ம கிட்ட வரும்போது அபி உனக்கு உயிரோட வேணும்னா நீ சீதா அத்த கிட்ட போய் அபிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுன்னு செக் வைப்போம். அவனும் அபிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அப்படி பண்ணுவான். சஞ்சீவ் சீதா கிட்ட அப்படி சொல்றதுனால நமக்கு என்ன லாபம்? அத்தை இன்னும் அபிய தேடிட்டு தான் இருக்காங்க, அது என்னைக்குமே நமக்கு ரிஸ்க் தான். இப்படி சொன்னாதான் அவங்க அபிய தேடுறத நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணணும்னா, சூப்பர் பார்ட்னர், அப்படியே பண்ணிடலாம். கொன்னிடலாமான்னு யோசிக்கிறேன். எப்படி ஸ்ரீஜா? நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கு. ஆளா? யாரு? டேவிட், 25 கொலை பண்ணவன். போலீஸ் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டுறவன்.